வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி, நாளை மட்டும் இந்த அனைத்து கடைகளும் திறக்கும். சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி, எந்த கடைகள் திறக்கும், எந்த நேரத்தில் திறக்கும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கட்டாயம் அதை எல்லோரும் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாடு முழுவதும் குழந்தைகளுக்கு 10 லட்சம் ரூபா பிரதமர் மோடி நிதியுதவி அளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரியும் தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் வந்து மாதம் மாதம் 3000 ரூபா எல்லா குழந்தைகளுக்குமே அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்காக. அடுத்ததாக, தமிழகம் முழுக்க ஊரடங்கில் புதிய தளர்வு ஒன்று உருவாகியிருக்கு. 8 மாவட்டங்கள் தவிர மீது உள்ள எல்லா மாவட்டங்களையும் இது இயங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு வந்து ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் 1 வாரத்துக்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. இதனால் ஏற்கனவே இருந்தால் அதே கட்டுப்பாடுகள் திரும்பவும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முறை சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நடமாடும் வாகனங்கள் மூலமாக காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து 6 மணியிலிருந்து, அதாவது காலையில் 7 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ரேஷன் கடைகள் வந்து 8 மணி முதல் 12 மணி வரை இயங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உரக்கடைகள் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இயங்கலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இது எல்லாமே எல்லா நாளிலும் நடக்கிறது, ஆனால் நாளைக்கு மட்டும் ஸ்பெஷலாக கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காய்கறி சந்தைகள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு மட்டும் மே 30ஆம் தேதி மட்டும் மதியம் 12 மணி வரைக்கும். வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கோயம்பேடு மார்க்கெட்டில் மட்டும் நாளை 12 மணி வரைக்கும் கடைகள் இயங்கும், காய்கறி கடைகள் இயங்கும். இதே போல் தமிழகம் முழுக்க உள்ள எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த மாதிரி சந்தைகளில் இயங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க வியாபாரிகள் அரசுக்கு. அடுத்ததாக, ஒரு 8 மாவட்டத்தை தவிர மீதுள்ள எல்லா மாவட்டங்களையும் ஏற்றுமதி நிறுவனங்கள் இயங்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய தளர்வை கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் நிறைய கடைகள் வரும். ஸோ அது எல்லாமே இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.